सजाननम भूतगणादिशिवितं किवित्तजं भूतपरक्षारवक्षतम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल्मुरुहा வெற்றிவேல்முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதிய கம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷியர். திருச்செந்தூர் யாத்திரை ரொம்ப பிரம்மாண்டமாக அற்புதமான யாத்திரையாக முடிஞ்சது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஆண்டாள் திருக்கோயில். இந்த ஆண்டாள் திருக்கோயிலில் ரொம்ப அற்புதமாக எனக்கு ரொம்ப நண்பராக இருந்தவர் கோவிந்தராஜ் பட்டர் அவருடைய பசங்க கூட்டிகிட்டு போய் ரொம்ப அழகான தரிசனம் ஆண்டாள் கோயிலில். முதல்ல அங்கே போன உடனே அந்த நரசிம்மர் சன்னிதி, அந்த நரசிம்மர் சன்னிதியில் பிரம்மாண்டமான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. பொதுவாகவே நரசிங்கருக்கு ரொம்ப விசேஷம், அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் தரிசனம் பண்ணுறது. அதே மாதிரி திருவாத நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரத்தில் தரிசனம் பண்ணுறது, சதய நட்சத்திரத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அந்த இடத்துல போய் அந்த சாயந்தர நேரத்தில் தரிசனம் பண்ணும்பொழுது ஒரு பெரிய வைப்ரேஷன், ஒன்று நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு 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 விதமான நல்ல உணர்வுகள். அது முடித்தவுடனே பெருமாள், பெருமாளை தரிசனம் பண்ணும்பொழுது பார்த்துட்டேன்னா அவர் சொன்னார் அந்த அந்த சுவாமியினுடைய விசேஷங்களை பற்றி சொல்லும்பொழுது சொன்னார், இதற்கு முன்னாடி தேர் இருந்தது, அந்த தேர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இதை இங்கே கொண்டு வந்தாங்க. அதே போன்று பார்த்துட்டேன்னா ஆண்டாள் சன்னதியில் எப்போவுமே பெருமாளுக்கு ஆப்போசிட் தான் கருடாள் வர்றப்பார். அதே மாதிரி இங்கே வந்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த திருச்செந்தூர் யாத்திரை பிரம்மாண்டமாக நடந்தது. திருவண்ணாமலை 13-14 8ஆம் தேதி பார்த்துட்டுனா காசி யாத்திரை. இந்த காசி யாத்திரைக்கு நிறையா பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஜெர்மன் ஃப்ரான்ஸ்லேருந்து. இப்போ ஒவ்வொரு பேர்களாக நம்ம வந்து படிக்கும்போது அது சில பேர் விட்டு போயிடுறது இல்லையா. அதுமாரி அன்னதானத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுமாரி கயாவில் ஸ்ராத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கயாவுக்கு பிராமணாவுக்கு அன்னதானம் சொல்லியிருந்தேன், அதற்கும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அதில் திருவண்ணாமலை யாத்திரைக்கு பார்த்தீங்கன்னா சுதாஜி அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த அன்னதானத்துக்காக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டேன் டவுன் அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அவங்களும் இந்த காசி யாத்திரைக்காக அன்னதானத்துக்காக கொடுத்துருந்தாங்க. இப்படி நிறையா அற்புதமான நபர்கள் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரணங்கள். திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய இந்த யாகம், நான் சொல்லி இந்த ராஜ மாதங்கி யாகம்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு பதிலாக ராஜகோபால ஜபம் ராஜகோபால யாகமாக நடக்க போகிறது. தொழிலுக்கு உண்டான அற்புதமான ஜபம் இந்த ஜபம். ரொம்ப விசேஷகரமான இந்த ஜபத்தில் நிறையா பேர் பெயர் நட்சத்திரம் கொடுத்து பங்கேற்றிருக்கேன். ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. அதெல்லாம் நீங்கள் முருகாசேஸ் யூடியூப்பில் ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். என்ன யாகம் நடந்தது, அதனுடைய உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள் கொண்டு அந்த தானங்கள் அன்னதானங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ பார்க்க போகிறோம். 7/6/2022 சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 24ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், இன்றைய திதி அஷ்டமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. சரி, இன்றைக்கு உண்டான அற்புத நாளுக்குண்டான விசேஷங்கள் பார்த்துட்டோம் இல்லையா. நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நாள், நல்ல அன்பு கொண்டவர்களே, பாசம் கொண்டவர்களே, பிரியம் கொண்டவர்களே சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சந்திரன் சாதகமான நிலையில் இருக்கங்காட்டி எடுத்த காரியங்கள் கொஞ்சம் வெற்றி ஆகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. இடம் விட்டு இடம் மாற்றுறது பார்த்துருக்கீங்க இல்லையா. வீடு மாற்றம், வேலை மாற்றம், தொழிலில் சில மாற்றங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஆஃபீஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, நர்சிங் லைனில் இருந்துகிட்ருக்கோம், டாக்டராக இருந்துகிட்ருக்கோங்க, மெடிக்கலில் இருந்துகிட்ருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, மருந்து சம்பந்தமான கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர், அதே மாதிரி சேல்ஸில் இருந்துகிட்ருக்கவங்க, ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துகிட்ருக்கவங்களுக்கு டார்கெட் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு கச்சிதமாக முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. படிச்சுட்டு இருக்கக்கூடிய நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ அம்சம் கொண்டிய நிறைய விஷயங்கள்லாம் வந்து சேரும். சுவாமி பிரசாதங்கள்லாம் வந்து அந்த பிரசாதத்தை திட்டுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கி நாள் முழுத ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேர்களே, சாந்தமாக இருந்து பல நேரங்களில் லிசன் பண்ணுவீங்க. என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கிறது அப்படிங்கிறத லிசன் பண்ணுவீங்க.
நிறைய கோவில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரியம் அனுகூல்யமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலுக்குண்டான முன் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தொழிலுக்குண்டான முன் பணம் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். அதாவது அதுக்குண்டான பேசிக் பணம், ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது ஒரு நிறுவனத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு ஷூட்டிங் படம் எடுக்கிறவங்களுக்கு அந்த ஷூட்டிங்க்கு உண்டான பேஸ் அட்வான்ஸ் கொடுக்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் யோசித்து வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே டிசைட் எடுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கச்சிதமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதை பற்றிய லேர்ன் பண்ணுறது, அதை பற்றி ஸ்டடி பண்ணிக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம். போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டுருக்கோம், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்கள் நிச்சயமாக அமையும். ரிஷபராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவோ அரசாங்க உத்தியோக சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடிய நாள் இன்றைய தினமாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப வயசானவங்க, தாத்தா பாட்டா அப்பா இவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சம்பந்தி சந்திக்கிறது, அதே சமயத்தில் பார்த்தினா பொண்ணு கொடுத்தவா பையன் கொடுத்தவா அல்லது அவள் சொந்தக்காரை எங்கேனா வெளியில் பார்க்குறது இல்லை வீட்டில் அவள் வருகை தர்றது, இந்த மாதிரி ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டு. ஜெராக்ஸ் சம்மந்தமான கடை வச்சுட்டுருக்குவா, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சம்மந்தமான இன்டர்நெட் சென்டர்லாம் வச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட விஷயங்கள்லாம் உண்டு. சில நேரம் காலை வேலைகளை கொஞ்சம் மனக்கசப்புகளுக்கு கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். மிதுன ராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம் இன்றைய தினம், நல்ல காலங்கள்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறையாவே இருந்துட்டுருக்கும், அது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் விரயங்களும் தோல்விகளும் உண்டு. லாபகரமாக இருந்தாலும் விரயங்கள் நிறையா இருக்கும். ஒரு ரூபா சம்பாதிக்கும் பொழுது 50 பைசா போயிடுத்துன்னா அப்பா என்னது சம்பாதிக்கிறோம், ஒரு ரூபா சந்தோஷம் தான், நான் எதிர்பார்க்கல ஆனால் 50 பைசா போயிடுத்தேங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். அதுமாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில முடிவுகள்லாம் எடுக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் ரொம்ப சண்டை போட்டுருக்கிறவா உங்களை விட்டு விலகிடுவா. அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மிதுன ராசி என்பர்கள் மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க, வேதம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மந்திரம் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கிறவங்க, ராமாயணம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இப்படி சாஸ்திர விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் கைகூடும். குலதெய்வ வழிபாடு இன்னும் வெற்றி தரும். கடகராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை கொடுத்தா பத்தாயிரத்தை விருத்தி பண்ணுறதுக்குண்டான மனோபாவங்கள் உங்களுக்கு உண்டு. சீக்கிரமாகவே ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்வீங்க, உங்களுக்கு நிறைய அனுகூல்யம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துட்டு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, இன்றைக்கி பொருள் சேர்த்து பாருங்கள். கடகராசி என்பர்களுக்கு பொருள் சேரும் இன்றைய தினத்தில், ஏன்னா இன்றைக்கி சாதகமான தினமாக இருக்கங்காட்டி உங்களுக்கு பொருள் சேர்க்கை நல்லா இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேசுகிறது, ஏதாவது பண சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப நல்லது. சில பேர் வாலெட் வாங்குவான், பர்ஸ் வாங்கிப்பான், அதற்கு ரொம்ப உரியதாக இருக்கும். லாக்கர், வீட்டுக்குண்டான லாக்கர் வாங்குறது, பீரோ வந்து திருப்பி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி கடகராசி அன்பர்கள். இன்றைய தினத்தில் தெய்வ நம்பிக்கை கூடி வரும், அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரங்க, ரொம்ப நல்ல மாற்றம் உண்டு. கடகராசி அன்பர்கள். சிம்மராசினியர்களே, வெற்றி உண்டுங்க, நல்ல காரியங்கள் நடக்கும் இன்றைக்கி. முடிஞ்ச வரைக்கும் மகம் பூர நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வ நம்பிக்கை நிறையா இருக்கும், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தொழில் அதிபர்களாக இருந்துருக்கவா பெரிய பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்க இன்றைக்கி காரியம் உங்களுக்கு வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனி மெர்ஜ் ஆகிறது, ஒரு கம்பெனி கூட இன்னொரு கம்பெனி மெர்ஜ் ஆகிறது, அந்த கம்பெனிக்கு தேவையான விளம்பரங்கள் எடுக்கிறது இல்லை ஆட் ஷூட்டுக்காக கூப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே இன்றைய தினத்தில் உண்டு. புதிய வாகனம், கம்பெனிக்கு உண்டான வாகனம் வாங்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். கம்பெனிக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி செயல்படுத்துறதுக்கு ரொம்ப நன்னாகவே இருக்குது. இன்றைய தினத்தில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஒரு பணம் சம்மந்தமான எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறவங்க, இந்த பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியம் வெற்றி அடிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி ஒரு பொருள் கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு பொருள் கொடுத்து, அதாவது பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். சில பேர் யோசனையில் இருப்பா இல்லையா, இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா, இந்த வீடு வாங்கலாமா வேண்டாமா, இது வாங்கினா செலவாகுமே நம்ம திருப்பி கட்ட முடியுமாலாம் யோசிப்பா இல்லையா, அது உங்களுக்கு பின்னாடி பிஸ்னஸ் பெறுகிறதுக்கு இன்றைக்கி நாள் நன்னாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே,
கன்னிராசி நேயர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பொருந்தி வரும்னு சொல்லுவா. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி கைகூடணும்ல, அது பேர் யோகம்னு பேர் உண்டு. அது மாதிரி இன்றைக்கி யோகமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும். மனசில் ஒரு தெல்ல தெளிவான சிந்தனைகள் மனசில் ஏற்படுது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். அப்பா வழியில் இருக்கக்கூடிய பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிறு தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமரும். படிப்பு, அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து பண்ணுறது, படித்து பாதியில் நிற்கிறதெல்லாம் திருப்பி கிளியர் பண்ணணும்னு மனசுக்கு தோணும். அதே போன்று பார்த்துட்டீங்கன்னா ஒரு வருமானம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில வருமானங்கள்லாம் கூடி வரக்கூடிய நாள் இன்றைக்கி நாள். சில முக்கியமான நண்பர்கள் அவர்கள் மூலமாக ஒரு புதிய பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க. அவங்க யாரோ பேசிப்பாங்க, பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது நம்ம பேசாமல் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி யாராவது சில நல்ல மனிதர்களை பார்ப்பீங்க, அதுவே பார்த்துட்டீங்க உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இன்றைய நாளுக்கு அமையும். துளாராசி அன்பர்களே, உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். அதிரடியாக சில பண விஷயங்கள் விரயம் பண்ணுவே இல்லையா, அப்படி பண்ணப்படாது. திடீர் பண வரவுகள் உங்களுக்கு வரும், செலவு பண்ணும்போது கவனம் என்பது தேவை. இந்த பழக்கம் இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு பழக்கம் இருந்தால் அதை முதலே விட்டுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களுடைய சந்திப்பு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். மனசில் சில பயங்கள், சில வருத்தங்கள் இருந்தவாள்லாம் அந்த பயம் வருத்தமெல்லாம் போயிடும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் ப்ராப்ளங்கள், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வாம்சங்கள் கூடி வரும். இந்த சண்டை பிரச்சனை இருக்கும்பொழுது வரும்பொழுது உங்களை நோக்கி வரும்போது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேயர்களே, சில விஷயங்கள் மாற்றணும்னு நினைக்கும் பொழுது அந்த மாற்றத்துக்குரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மனசில் தோணித்தா சரி, நம்மளுடைய எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். சிறு தூர பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் திருமண காரியங்களில் கைகூடக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நீயா நானாங்கிற போட்டிகள் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். கணவர் பேரில் தொழில் பண்ணுறது, மனைவி பேரில் ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். மன சங்கடங்கள் போகும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தனுராசி அன்பர்களே, நிறையா சிக்கல்கள் இருந்த விஷயங்கள்னால் பாப்பா ஒரு ரெண்டு மூணு நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்தது நினைப்பது, திருப்பி இன்னொரு பிரச்சனை, என்னடா அது, நம்மளுடைய பிரச்சனை தீர்த்துக்கிட்டோம், பக்கத்தில் இருக்கிறவா இத்தனை இருக்கவா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கே, எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு ஒரு பயம், தைரியமாக பேசிடும், அதுக்கப்புறம் யதார்த்தமான பயங்கள் இருக்கும். யாராவது பிரச்சனைகளில் நீங்கள் போய் மாட்டிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சப்போர்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. பகையை வளர்த்துக்கவே கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஒரு விஷயம் ரொம்ப பிடிவாத இருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் பரீட்சையில் இருக்கிறவா ரொம்ப கவனமாக படித்துக்கிறதும், அதுமாதிரி வேலை வாய்ப்பில் தக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுறத தவிர்த்துக்கிறது நல்லது. இடம் விட்டு இடம் மாறும்போது இன்னொருத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாள். ஒரு வேலை பார்த்துப்பாளா, நல்ல கம்பெனியை விட்டு போகிறாமா, இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஆக தனுராசி அன்பர்கள் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பாராட்டுதல் வந்து குவியும். சில நேரம் பாராட்டுதல் ஃபேக்காக கூட இருக்கலாம். முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி போய் ஒன்று பேசுவா, அதனால் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றத தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது அந்த இடத்துல இல்லாத நபர்களை பற்றி இன்னொருத்தர் பேசினான்னா முடிஞ்ச வரைக்கும் நகர்ந்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வெயிட்டான பொருட்களை தூக்கக்கூடாது. இரவு நேர பிரயாணத்தை திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்திற்கிறவா தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா பயந்த காரியத்தை எடுத்து தொடர்ந்து செய்யப்படாது. எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் கவனம் என்பது தேவை. பணம் கொடுக்கும்பொழுதோ பொருள் கொடுக்கும்பொழுதோ தெரியாத நபருக்கு கொடுப்பதை தவிர்த்துக்கணும். இந்த தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். மகர ராசி அன்பர்களே, கும்பராசி நேயர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மனைவியின் வழியில் கணவருக்கும் கணவர் வழியில் மனைவிக்கும் நல்ல விசேஷங்களாக இருக்கும். இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா சொந்த பந்தங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதே போன்று பார்த்துட்டேன்னா ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப உங்களை போட்டு படாபடுத்தின்னு இருந்த ஒரு நபர், அதாவது தொழிலாகட்டும் அல்லது தெரிஞ்சவங்களாகட்டும், உங்களை பற்றி நிறைய வெளியில் தப்பாக சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்த நபருக்கு, அவருக்கு இந்த விஷயத்தை தவிர்த்து வேறு பிரச்சனைகளோ அல்லது வேறு இதுலேயோ அவள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தியா,
இவ்வளோ எதுக்கு நம்மளை போட்டு படாப்படுத்துக்கணும் இப்போ பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் மன தைரியம் உண்டு, போட்டி போட்டவா விலகி போயிடுவாங்க. நல்ல காரியங்கள்லாம் கூடி வரும், தெய்வ நம்பிக்கை தேடி வரும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்கள் நினைத்த காரியம் சாதிப்பீர்கள். மீனராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். என்னடாப்பா அது இப்படி இருந்துட்டுருக்கேன், நான் நல்லது தான், ஏதோ ஒரு வகையை நினச்ச விஷயங்கள் கமிட்மெண்ட்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பல், அதுக்கு அடுத்த சம்பாத்தியத்தை பற்றி சிந்திச்சுனா உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான சில பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துறது நல்லது. சில நேரங்கள் எடுக்கக்கூடிய யோசனைகள்லாம் ரொம்ப கவனத்தை பார்த்து எடுத்துட்டு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில். அதே மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த தினத்தில், திருமண காரியங்கள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட விஷயங்கள் ரொம்ப பிடித்தமானவாளை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட நாளாக மாறும். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது நிமிட ஜோதிடம்னு பேர். சிம்பிள், ஒரு விஷயத்தில் நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நல்ல காரியங்களுக்குண்டான கிரகங்கள் பார்த்துட்டோம்னா குரு, அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா புதன், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சூரியன். இந்த மூன்று பிளானெட்டை இப்போதைக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு காரியம் ரொம்ப வேகமாக நடக்குதுன்னா அது பேர் செவ்வாய். ரொம்ப அதிவேகமாக நடக்குதுன்னா ராகு. இது ரெண்டுமும் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம மீடியம்னா சுமாராக தான் இருக்குது. அடுத்தது சரியில்லை சனீஸ்வரர். அதே சமயத்தில் சுக்கரனும் நல்லதுக்கு எடுத்துக்கலாம். பண வரவுகள்லாம் வருது இல்லையா சுக்கரன், அதுவும் நல்லது நடத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது சரியில்லை சனீஸ்வரர். அடுத்தது ரொம்ப அதீத வேகம் கொண்ட ராகு கேது. ராகு கேது ஒரு விஷயத்தில் சந்தேகமாகவே இருந்துட்டுருக்கு, ஒரு ஆஸ்லேஷன் மைண்டாகவே இருந்துட்டுருக்குன்னா சந்திரன். இப்போது நான் சொன்னதை அழகாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்பர் 1, ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்கள் பேசவே கிடையாது, மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிறா. உடனே அந்த இடத்துல என்ன பிளானட்டை நீங்கள் போடணும், சாட்டன். சனி அந்த இடத்துல இருக்குது, சனி பகவானுடைய ஆக்டிவேஷன் அந்த இடத்துல இருக்குது. ஒருத்தர் திட்டுறா இன்னொருத்தர், அப்போ இவா கோபமாக இருக்கா, செவ்வாய் ராகு சம்மந்தப்படுது, அந்த இடத்துல நம்ம போகப்படாது. 2, அடுத்து ஒரு பொருள் தொலையுது, காணாமல் போகுது, பொருள் தொலைஞ்சிருச்சு, இந்த பற்றியெல்லாம் பேசுகிறா. கேது சம்மந்தப்பட்டுருது, அந்த இடத்துல நம்ம நிற்கப்படாது. படிப்பை பற்றி நன்னா பேசுகிறா, நல்லது பற்றி பேசுகிறாங்க. அப்போ புதன் பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷம், நிற்கலாம். சண்டை போட்டுருக்கா, செவ்வாய் இருக்குது, நிற்கப்படாது, தெரிஞ்சுக்கணும் நம்ம. மருத்துவத்தை பற்றி பேசுகிறா, அப்போ வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டு வருது. கோயில் பற்றி பேசுகிறா குரு. பதவியை பற்றி பேசுகிறா சூரியன். நல்ல விஷயத்தை பற்றி பேசும்பொழுது இந்த குரு சூரியன் புதன் இதெல்லாம் சம்மந்தப்படும். எதிர்மறையான கிரகங்கள் சம்மந்தப்படும், அதாவது அவங்க பேசின்னு இருக்கும்போதே உங்களால் கணிக்க முடியும், டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். இதுதான் பெஸ்ட். இது வந்து நிமிட ஜோதிடத்தில் ஒரு வகையான சூக்ஷமம். பாருங்கள், நீங்கள் ஹோரை பார்க்க வேண்டாம், நாள் நட்சத்திரமெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த சீக்வன்ஸ், அங்கே நடக்கக்கூடிய சில விஷயத்தை வச்சே கிரகங்களை நீங்கள் வேல்யூபிள் பண்ணலாம். இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம் நாளை 7:30 மணி அளவில் புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சியில். வரக்கூடிய 13-14 திருவண்ணாமலை யாத்திரை. இந்த திருவண்ணாமலை யாத்திரை ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்கணும். நிறையா பேர் இதில் வந்து நெய்யிக்காகவும் இந்த பூஜைக்காகவும் ஜபத்துக்காகவும் பேர் நட்சத்திரங்களை நிறைய பேர் கொடுத்துருக்கா. வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா சுஜாதா அவர்கள் பெங்களூர்லேருந்தும், ஹைதராபாத்திலேருந்து ருக்மணி அவர்களுக்கும் நம்மளுடைய மனதார நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நிறையா பேர், சப்போஸ் நான் பேர் மறந்துட்டால் கூட தப்பாக நினச்சிக்கிறேன், ஏன்னா நிறையா பேர் புக் பண்ணுறீங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா காசி யாத்திரை. இந்த காசி கயா யாத்திரை சாதுக்களுக்கு அன்னதானம், இது போன்ற நிறையா விஷயத்துக்கும் புக் பண்ணியிருக்கீங்க. சரி, நம்மளோட அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமண பொருத்தம், நாள் நட்சத்திரம் குறிக்கிறது போன்ற நிறையா விஷயங்களை எடுத்து பண்ணுறாங்க. அதில் நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவா, அதுமாதிரி காசி கயிறு, காசி கயிறு புக் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்க, அது பண்ணி சுவாமியினுடைய பாதம் வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கோங்க. 7397394829 7358409425 இந்த எனக்கு
நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோபுரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.